ஹாய் வீவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். டுடே கவின் செட்டிநாடு சமையலில் நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்பில் இருக்க சர்க்கரை, அதாவது ரத்தத்தில் தேவையில்லாத சர்க்கரைகளை எப்படி போக்குறது, நம்ம உடலுடைய எடையை எப்படி குறைக்கிறதுன்னு தான் இந்த டீ மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு டீ போதுங்க நம்ம உடம்பில் இருக்க சர்க்கரையை சுத்தமாகவே இல்லாமல் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட 15 நாள் நீங்கள் இதை குடித்தாலே போதும், உங்கள் உடம்பில் இருக்க சர்க்கரையினோட அளவு சுத்தமாகவே காணாமல் போயிடும். உங்களுக்கு மீடியமான அளவுக்கு, அதாவது 100-110 அளவுக்கு வர்றதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த டீ நீங்கள் குடிக்கிறதுனால. இந்த டீ நாம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம தெரு ஓரங்கள்லையும், அதாவது ரோட்டு ஓரங்களில் அதிகமாகவே நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஆவாரம்பூனால் நமக்கு ரொம்பவே பயன்கள் அதிகம். நம்ம உடம்பில் இருக்க தேவையில்லாத கொழுப்புகளை கரைச்சி, நம்ம உடம்பில் இருக்க தேவையில்லாத சர்க்கரையின் அளவையும் குறைச்சி, நம்ம உடம்பை வந்து சீரான நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்குது. நம்ம முன்னோர்கள்லாம் முன்னாடி இதை தான் பயன்படுத்தி வந்தாங்க. இந்த ஆவாரம்பூனால் நம்ம தலைமுடி உதிர்தல், நம்ம உடம்பில் இருக்க தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இது ஒரு தீர்வாக அமைதுங்க. ஆவாரம்பூ சாப்பிட்டாலே போதும், நம்ம உடம்பில் இருக்க நோய்கள், நமக்கு கண்ணுக்கு தெரியாத பெரிய பெரிய நோய்கள் எல்லாமே நமக்கு சுத்தமாகவே இல்லாமல் நம்ம உடம்பு வந்து சீரான நிலைமைக்கு வந்துடுங்க இந்த ஆவாரம்பூனால். நான் இதை காட்டிலேருந்து தான் பறிச்சுட்டு வந்தேன். பறிச்சுட்டு வந்துட்டு நல்லாவே அலசி எடுத்துக்கிட்டேன், தூசி இல்லாமல். அலசி எடுத்ததுக்கப்புறம் அதில் இருக்க பூ, அந்த முட்டு எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி நீங்களும் தனித்தனியாகவே பிரித்து எடுத்துக்கோங்க. ஸோ இதை நம்ம பிரித்து எடுக்கிறதுனால, இந்த பூக்களை தனித்தனியாக பிரித்து எடுக்கிறதுனால, இந்த பூக்களை வச்சு மட்டுமே நாம் இன்றைக்கி ஒரு டீ ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த டீ குடிக்கிறதுனால நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவே பயன்கள் அதிகமாக இருக்குது. நார்மலாக நம்ம காலையில் டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த டீ மட்டும் குடித்தாலே போதும், நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை நாமளே நம்ம சரி பண்ணிடலாம். பாருங்கள், இதே மாதிரி எல்லாத்தையும் ஆஞ்சு எடுத்துக்கலாம். காம்பு இல்லாமல் நல்லாவே ஆஞ்சு பூவையும் முட்டையும் மட்டும் தனியாகவே எடுத்து வச்சுக்கோங்க. அந்த இலையையும் நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம், அதையுமே நீங்கள் வந்து பதப்படுத்தி எடுத்து வீட்டில் அரைச்சி வச்சுக்கோங்க. நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த முட்டையும் பூவையும் நல்லாவே ஆஞ்சு எடுத்துட்டு மாடியில் ஒரு 3-4 நாள் நல்லாவே காய வச்சு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இது மாதிரி நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இதை நாம் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒரு மிக்ஸிசாருக்கு மாற்றிக்கிட்டு, இப்போ கொஞ்சம் பூ இருந்ததுன்னா நீங்கள் மிக்ஸிசாரிலே போட்டு அரைச்சிருங்க. அதாவது கிட்டத்தட்ட நீங்கள் நிறைய பூக்கு மேலே, அதாவது 1 கிலோவுக்கு மேலே நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா மிஷினில் கொண்டு போய் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் 2-3 மாதம் வரைக்கும் அரைச்ச பொடியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இதே மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ இது நீங்கள் டெய்லி காலையில் டீ குடிக்கிறதுக்கு பதிலாக 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நீங்கள் வந்து 2 டம்ளர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நல்லாவே கொதிக்க விட்டு நீங்கள் டீ குடிக்கிற பதத்துக்கு வச்சே நீங்கள் குடிக்கலாம். சுகர் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதில் வந்து தேனோ அல்லது எந்த விதமான இனிப்பு பொருட்களுமே ஆட் பண்ணாமல் தான் குடிக்கணும். சுகர் இல்லாதவங்க நார்மலாகவே இதை வந்து நீங்கள் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்து குடிக்கலாம். இது நார்மலாக சுகர் மட்டும் கிடையாது, உடம்பில் ஏற்பட எல்லா விதமான நோய்களுக்கும் இந்த ஒரு ஆவாரம்பூ டீ மட்டுமே போதும். இதே மாதிரி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் இதை கொஞ்ச நேரம் ஆற வச்சிடலாம். நமக்கு டீ குடிக்கிற பதத்துக்கு இருந்தாலே போதும், இதை நாம் ஃபில்டர் பண்ணி குடிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இது நல்லாவே கொதி வந்துடுச்சு. நான் இதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான டிப்ஸ் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த டிப்ஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கூடவே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கவின் செட்டிநாடு சமையல் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.